ஸ்ரீமத் பகவத் புராணத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சுதாமாவின் நட்புக்கான ஒரு அழகான வர்ணனை இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணனும் சுதாமாவும் சாந்தி பணி முனிவரின் ஆசிரமத்தில் வகுப்பு தோழர்களாக இருந்தார்கள். அந்த ஆசிரமத்தில் தான் இருவரின் நட்பும் ஆரம்பமானது. பிறகு சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பனானார். ஆனால் காலத்தின் இடைவேளி ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் துவாரகையின் ராஜாவாக ஆனார். ஆனால் அதிர்ஷ்டமோ சுதாமாவை ஒரு ஏழையாக ஆக்கிவிட்டது. சுதாமா ஒரு பிராமணனாக இருந்ததால் தினமும் பிக்ஷை எடுத்து அதன் மூலம் அவர் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். சாஸ்திரங்களின்படி ஒரு பிராமணன் தினமும் 5 வீடுகளில் மட்டும்தான் அவர் பிக்ஷை எடுக்க முடியும். பிக்ஷை தாருங்கள் தாயே, பிராமணன் உங்கள் வீடு தேடி வந்துள்ளான். எனக்கு தானம் அளித்து புண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு காலையிலிருந்து 4 வீடுகளில் எதுவுமே கிடைக்கவில்லை. தாங்களும் எனக்கு பிக்ஷை அளிக்க மறுத்துவிட்டால் நான் இப்படியே என் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பின்பு என் குழந்தைகளும் பசியோடு இருக்க வேண்டியிருக்கும். பிராமணன் அவர்களே, நான் தங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். இன்று எங்கள் வீட்டில் பாயசமும் பூரியும் செய்திருக்கிறேன். அதைத்தான் தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மிக்க நன்றி தாயே, தங்களுடைய வீடு வளங்களால் நிறைந்து வழியும். சுதாமாவின் பாத்திரமோ பாயசம் பூரியுடன் நிறைந்துவிட்டது. அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் தனது இல்லத்தை நோக்கி செல்லும் போது தனக்கு தானே ஏதோ பேசிக்கொண்டு போனார். நல்ல வேளை, 5வது வீட்டில் பிக்ஷை கிடைத்தது. இல்லை என்றால் குழந்தைகள் மிகவும் பசியோடு உறங்க வேண்டியிருந்திருக்கும். இன்று என் மனைவி சுசீலாவும் குழந்தைகளும் இனிப்பு பூரி உண்டு சந்தோஷமாக உறங்குவார்கள். அப்பொழுது ஒரு நாய் குறைத்து கொண்டே அவரை துரத்தி சென்றது. சுதாமா அவர்கள் அந்த நாயிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓட ஆரம்பித்தார். பிக்ஷை எடுக்கும் மண் பாத்திரமோ கீழே விழுந்து உடைந்தது. கீழே விழுந்த பூரி பாயசத்தை அந்த நாய் சாப்பிட ஆரம்பித்தது. அதை பார்த்து சுதாமா அவர்கள் வேதனைப்பட்டார். ஒருவேளை இந்த இனிப்பு பூரி என் குழந்தைகளின் பாக்கியத்தில் இல்லை என்று தோன்றுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. சுதாமா எழுந்து தன்னுடைய இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். துவாரகை அரண்மனையில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களும் தேவி ருக்மணி அவர்களும் தங்களது திவ்ய திருஷ்டி மூலமாக இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். தேவி ருக்மணியோ மிகுந்த வேதனையுடன் சொன்னார்கள், பிரபு, சுதாமா தங்களின் நெருங்கிய நண்பர். அவரது பரிதாப நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை. ருக்மணி, நானும் அதனால் துக்கமடைந்துள்ளேன். பிறகு ஏன் சுதாமா அவர்களுக்கு உதவி செய்யவில்லை? அவருடைய நேரமும் அவருடைய தலையெழுத்தும் ஏன் மாறவில்லை? நான் சுதாமாவிற்கு இன்னும் பரீட்சை வைக்க விரும்பவில்லை. அவனுக்கு உதவி புரியவே விரும்புகிறேன். ஆனால் என் நண்பன் தற்பெருமை கொண்டவன். சுதாமா வெறும் கையோடு இல்லத்துக்கு சென்றார். மிகுந்த கவலையுடன் தனது மனைவி பிள்ளைகளிடம் ஆறுதல் கூறினார். ஆனால் சுசீலாவோ தங்களது வறுமையினால் மன உளைச்சலுக்கு ஆளானார். சுதாமா அவர்களுக்கு ஆலோசனை சொன்னாள். சுவாமி, ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் தங்களின் நண்பர், கடவுளும் கூட. ஆனாலும் உங்கள் திசையும் நிலையும் மாறவே இல்லை. ஒரு நண்பர் ராஜாவாக இருக்கிறார், இன்னொரு நண்பர் ஏழையாக இருக்கிறார். சுசீலா, என் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எதுவும் கூறாதே. ஏன் கூறக்கூடாது? இன்று நமது இல்லத்தில் ஒரு பருக்கை அரிசி கூட கிடையாது. பூஜையில் அவருக்கு நான் என்ன கொடுப்பது? அவ்வாறு கூறாதே சுசீலா. பாத்திரத்தில் அரிசியின் ஒரு பருக்கை உள்ளது, நீ அதையே அவருக்கு அர்ப்பணம் செய். உங்களது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பருக்கை அரிசியை உண்ணுவாரா? நிச்சயம் ஏற்பார். என் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனதால் பசியானவர், வயிற்றால் அல்ல. சுதாமாவும் சுஷிலாவும் வீட்டு பூஜை அறையில் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களின் சிலைக்கு ஒரு பருக்கை அரிசியை கொண்டு அவருக்கு படையல் சாத்தினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் தனது அரண்மனையில் ஒரு பருக்கை அரிசியை ஏற்றுக்கொண்டு சுதாமாவின் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். சுதாமா மற்றும் சுசீலாவின் இந்த பக்தி என்னை உணர்ச்சி வசப்படுத்தி விட்டது. சரி தேவி, நீ அவர்களுடைய பக்தியை நேரில் சென்றே கண்டுவிடு. ருக்மணி அவர்கள் தேவி லக்ஷ்மியின் அவதாரம். தானே லக்ஷ்மி தேவியாக உருவெடுத்து சுதாமாவின் இல்லத்தில் தோன்றினார்கள். சாக்ஷாத் தேவி லக்ஷ்மி அவர்களை தரிசனம் செய்து சுசீலா உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். வணங்குகிறேன் தேவி லக்ஷ்மி அவர்களே, நாங்கள் புண்ணியம் அடைந்தோம். தாங்களே சுதாமா அவர்களின் இல்லத்தில் வாசம் செய்திருக்கிறீர்கள். சுசீலா, நான் உன் தலைவிதியை மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அன்னையே, எங்களை போன்ற பக்தர்களுக்கு தங்களின் தரிசனமே போதுமானது. இல்லை, நான் உங்கள் வறுமையை அகற்றப் போகிறேன். உம்மை வசதியாகவும் பணக்காரராகவும் மாற்றப் போகிறேன். இந்த காரியத்தை செய்ய வேண்டியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள். அவர் என் கணவரின் நண்பர் ஆவார்.
ஒருவேளை தாங்கள் எங்கள் வறுமையை போக்கிவிட்டால் அதனால் என் சுவாமியின் பக்திக்கு குறை என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் அது மட்டுமின்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறார். நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின்படிதான் இங்கு வந்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் தேவி, நான் தங்களின் உதவியை ஏற்றுக்கொள்ள இயலாது. தேவி லக்ஷ்மி அவர்களை ஆசிர்வதித்து விட்டு அங்கிருந்து மறைந்தார். சுதாமா இந்த திவ்ய நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். பிறகு சுசீலா மீது மிகுந்த கோபம் அடைந்தார். அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் உதவியை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. நீ வீட்டிற்கு வந்த லக்ஷ்மியை திருப்பி அனுப்பிவிட்டாய், இதனால் அவர்கள் வருத்தம் அடைந்திருப்பார்கள். சுவாமி, அப்படி நான் லக்ஷ்மி தேவியின் கருணையை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது தங்களின் நண்பருக்கு அவமானமாக இருக்கும். நான் உங்கள் நம்பிக்கைகளை இன்னும் பலப்படுத்தி இருக்கிறேன். சுசீலா, நீ இப்பொழுது என்னை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளி விட்டு விட்டாய். இப்பொழுது நான் அவரிடம் சென்று நிச்சயம் மன்னிப்பை கோரியே ஆக வேண்டும். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்கள் தங்களின் நண்பர் கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும். அவரிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்லாமல் உதவியும் கேளுங்கள். மித்திரனை சந்திக்க வெறும் கையுடன் செல்ல முடியாது. நான் துவாரகைக்கு சென்று அவருக்கு என்ன கொடுப்பேன்? சுதாமா தனது தடியில் ஒரு மூட்டை அவுளை கட்டி கொண்டு தனது நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணனை சந்திக்க புறப்பட்டு போனார். ஸ்ரீ கிருஷ்ணனும் ருக்மணி அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுதாமாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். துவாரகை நகரம் எந்த திசையில் உள்ளது? என் கிராமத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? எதுவும் எனக்கு தெரியவில்லை. நிச்சயம் இங்கு செல்லும் வழிபோக்கர்களிடம் நான் உதவி கேட்டே ஆக வேண்டும். அவர்களிடம் துவாரகை நகரம் எங்குள்ளது என்று நான் கேட்க வேண்டும். சுதாமா தனதின் போக்கின்படி முன்னே நடந்து சென்றார். அங்குள்ள ஊர் மக்களிடம் அவர் வந்தார். பிறகு அவர்களிடம் துவாரகா செல்வதற்கான வழியை கேட்டார். ஐயா, நான் துவாரகை செல்ல வேண்டும், எனக்கு வழி கூற முடியுமா? துவாரகை இங்கிருந்து வெகு தூரத்தில் உள்ளது. தாங்கள் அதுவரை நடந்தே செல்ல போகிறீர்களா? மாட்டு வண்டி அல்லது ரதத்தில் செல்லுங்கள், விரைந்து சென்று விடலாம். நான் ஒரு ஏழை பிராமணன், மாட்டு வண்டி அல்லது ரதத்தினால் என்னால் எப்படி செல்ல முடியும்? அதற்கு செலவு செய்ய என்னிடம் ஒரு பொருளும் இல்லையே. தாங்கள் எனக்கு துவாரகைக்கான வழியை மட்டும் கூறுங்கள். நான் என் நண்பரான ஸ்ரீ கிருஷ்ணரின் சரணங்களை சொல்லிக்கொண்டு நடந்தே சென்று விடுவேன். நீ என்ன கூறினாய்? ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னுடைய நண்பனா? ஆம் அண்ணா, ஸ்ரீ கிருஷ்ணன் என்னுடைய நெருங்கிய நண்பன். ஸ்ரீ கிருஷ்ணன், அதாவது துவாரகையின் அரசன், உன்னுடைய நெருங்கிய நண்பனா? ராஜாவின் நண்பன் யாசகன். பிராமணர் அவர்களே, உங்களுடைய புத்தி குழம்பு விட்டது போல. ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுடைய நண்பனாக எப்படி இருக்க முடியும்? இவனை இங்கிருந்து விரட்டி விடுங்கள். அந்த ஊர் மக்கள் சுதாமா அவர்களை கேலி செய்தபடி அவரை கல்லால் அடித்து அந்த ஊரை விட்டே துரத்தினார்கள். பாவம் சுதாமா அவர்கள் அந்த கல்லடியால் காயப்பட்டு விட்டார். ஊர் மக்களிடமிருந்து தப்பித்து அவர் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தார். பிறகு ஒரு மரத்தடியில் அமர்ந்து தனது காயத்தை துடைக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ கிருஷ்ணா, தங்களுக்கு என் மேல் கருணை வரவே இல்லையா? இன்னும் என்னுடைய பக்தியின் மேல் எத்தனை பரீட்சை வைப்பீர்கள்? நீங்கள் என்னுடைய நண்பனாக இருந்தால் இந்த நண்பனுக்கு உதவி புரிய வேண்டியதும் உங்களுடைய கடமைதான். சுதாமாவின் இந்த வேதனை கூக்குரலை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் அமைதியற்று போனார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. ருக்மணி அவருக்கு ஆறுதல் சொல்வதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களிடம் கேட்டார்கள். பிரபு, சுதாமா அவருடைய தைரியத்தை விட்டுவிடக் கூடாது, பார்த்து கொள்ளுங்கள். அவர் தனது கிராமத்துக்கு மறுபடியும் சென்று விட போகிறார். ஆம் தேவி, சுதாமாவின் துக்கத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. விரைவில் அவனுடைய நிலையை நான் மாற்ற வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் சேனாதிபதி அவர்களை அழைத்து சுதாமா அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். அரண்மனையில் விருந்தினர் அறை சிங்காரிக்கப்பட்டது. சுவையான உணவுகள் தயாரானது. சுதாமா நடந்து நடந்து துவாரகை நகரத்தின் முதன்மை வாயிலிடம் வந்துவிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பரை வரவேற்பதற்கு அரண்மனையை விட்டு அரண்மனை வாயில் வரை காலில் காலணிகள் கூட இல்லாமல் ஓடி வந்தார். சுதாமா, என் நண்பா, நீ என்னிடம் வருவதற்கு மிகுந்த காலங்கள் எடுத்துக்கொண்டாய். கடவுள் விருப்பப்படவில்லை என்றால் பக்தனால் கோவில் வாசலுக்கு கூட வரவே முடியாது. தாங்கள் தன் நட்பை காப்பாற்றி விட்டீர்கள் கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் சுதாமாவை கட்டி அணைத்து நட்பின் இலக்கணத்தை தெரிவித்தார். பிறகு மரியாதையுடன் சுதாமாவை ரதத்தில் அமர வைத்து தனது அரண்மனைக்கு கூட்டி வந்தார். அரண்மனையில் சுதாமாவிற்கு அற்புதமான வரவேற்பு நடந்தது. ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் சுதாமாவை தனது சிம்மாசனத்தில் அமர வைத்து சுதாமாவுக்கு அவரே பாத பூஜை செய்தார். ருக்மணி சுவையான உணவு வகைகளை படைத்தாள். சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களின் நட்பை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நண்பா,
துவாரகையில் என்னுடைய வரவேற்பு இவ்வாறு இருக்கும் என்று நான் என் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவே இல்லை. பிரபு தங்களின் நிலை கண்டு மிகவும் வருந்தினார். நானும் இங்கு வருவதற்கு தயங்கிக் கொண்டே இருந்தேன். ஆனால் நீ இந்த நட்பின் தர்மத்தை சரியாக வெளிப்படுத்திவிட்டாய். இல்லை சுதாமா, இன்னும் நான் நட்பின் தர்மத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை. இதன் அர்த்தம் என்ன? அதாவது உங்களின் திசையும் நிலையும் மாறாதவரை தங்களின் நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் நிம்மதி அடைய மாட்டார். ஆம் சுதாமா, நீ எப்பொழுது உன் கிராமத்திற்கு சென்று உன் குழந்தைகளை சந்திக்கிறாயோ அப்போது நீ நம் நட்பை குறித்து பெருமைப்படுவாய். சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களின் உபசரிப்பால் ஆனந்தத்தில் திகைத்து போனார். அவருடைய ஆத்மா திருப்தி அடைந்தது. ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ருக்மணி அவர்கள் அவருக்கு விலை மதிப்பற்ற பரிசுகளை தந்து ரதத்தில் காவலாளிகளின் பாதுகாப்புடன் பிரமாதமாக வழி அனுப்பி வைத்தார்கள். சுதாமா தனது கிராமத்துக்கு சென்று தனது குடும்பத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். சுதாமாவின் அந்த சின்ன குடிசை வீடு அரண்மனையாக மாறிவிட்டது. அந்த கிராமமே ஒரு சொர்க்கத்தை போல அழகாக மாறியது. அனைவரும் சுதாமாவை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்கள்.